மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து இங்கே கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் பாண்டிச்சேரி, விழுப்புரம், நாகை, கடலூர், தஞ்சை மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமாக பேரபாயத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பது அமலாக்கப்பட்டால் கடல் வளமும் நிலவளமும் ஒட்டுமொத்தமாக அழியும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வேண்டாம் என்று நாங்கள் எதிர்த்து போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். ஹைட்ரோ கார்பன் திட்டம் இங்கே அமலாக்கப்படும் என்று சொன்னால் கடற்கரை உட்பட கிட்டத்தட்ட 274 கிணறுகளை கூடுதலாக அறிவித்திருக்கின்றார்கள். இரண்டு கட்டமாக வேதாந்தாவும் ஒரு கட்டமாக ஓஎன்ஜிசியும் என்று ஒப்புதலை பெற்றிருக்கின்றார்கள். இந்த ஒப்புதல் பெற்று கிணறுகள் அமைக்கப்படும் என்று சொன்னால் மக்களுடைய வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும் என்பதால் எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் நாங்கள் எதிர்ப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம். வருகின்ற 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் பாண்டிச்சேரி மாநிலம் முழுவதும், அதே போல 8ஆம் தேதி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பிரச்சார இயக்கத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சார இயக்கங்களுக்கு பொதுமக்கள் ஆதரவு தரவுகளை கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே பெட்ரோலிய கெமிக்கல் மண்டலம் என்று மாமாக்குடி முதல் திருச்சோபுரம் வரை கிட்டத்தட்ட 45 பஞ்சாயத்துகளை அரசாங்கம் இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் சாகர்மாலா என்ற பெயரில் குஜராத் துவங்கி கல்கத்தா வரை ஒரு மிகப்பெரிய 9 மாநிலத்தில் கடற்கரையை ஒழிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து மக்கள் போராட முன்வேண்டும்.